பூசா வேளாண் செய்திகள். நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் உளம் கனிந்த வணக்கங்கள். இன்றைய தொகுப்பில் இடம்பெறும் செய்திகள்: ஊடுபயிராக கோதுமை பயிரிடும் முறைகள், தேனீ வளர்ப்பிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு முறைகள். கோதுமை ஒரு முக்கியமான உணவு பயிராகும். கோதுமை பயிரை ஊடு பயிராக பயிரிடும் முறைகள் பற்றியும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் நம்மிடை விவரிக்க வருகிறார் எங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பிராந்திய நிலையமான வெலிங்டனிலிருந்து முனைவர் சிவசுவாமி அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் கோதுமை பயிரானது குளிர்காலத்தில் பயிரிட வல்லது. குறிப்பாக அக்டோபர் கடைசி வாரத்தில் தொடங்கி நவம்பர் 15க்குள்ளாக பயிரிடப்பட வேண்டும். அதிலும் மலையும் மலை சார்ந்த பகுதிகளான ஒரு 14 மாவட்டங்கள் கோதுமை பயிரிட ஏற்றது. இந்த பகுதியில் எப்படி கோதுமை பயிரிட வேண்டும் என்பதை ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த கோதுமையை எப்படி ஒரு ஊடு பயிராக பயிரிட முடியும் என்பதை பற்றி விளக்கமாக இங்கே நாங்கள் அளிக்க இருக்கிறோம். இந்த மலை மலை சார்ந்த பகுதி அந்த 14 மாவட்டங்கள் பெரும்பாலும் அந்த பயிர் சுழற்சி என்று நீங்கள் பார்த்தால் அங்கே மரங்கள் மற்றும் அந்த ஆடி ஆவணி மாதங்கள் தொடங்கி வாழை பயிரிடுதல் மற்றும் மரவள்ளி, மேலும் அந்த சேலம் தருமபுரி போன்ற பகுதிகளிலே உள்ள மாந்தோப்பு மற்றும் கொய்யா, அந்த திண்டுக்கல் போன்ற பகுதியில் கொய்யா போன்ற மரங்கள் பயிரிடப்படுகின்றன. அதனுடைய இடைவெளி பகுதிகளிலே களைகள் வளாமல் இருப்பதற்கும், மேலும் அதற்கு அந்த பயிருக்கு இடக்கூடிய இடுபொருளான உரங்களை எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுதல் போன்ற அனுகூலங்களை கருத்தில் கொண்டு இந்த கோதுமையை அதில் ஊடு பயிராக பயிரிட முடியும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதை ஊடு பயிராக பயிரிட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமும் களை கட்டுப்பாடும் மற்றும் அதற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் அளவானது கோதுமைக்கும் பயன்பட்டு மிக பயனுள்ளதாக விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை தரவுள்ளது. இந்த கோதுமை பயிரானது வாழையில் எப்படி ஊடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கடம்பூரில் போடப்பட்ட பயிரிலும் வேலூரில் போடப்பட்ட பயிரிலும் இங்கே காட்டியிருக்கிறோம். மேலும் இதை அணையின் தோப்பிலே எப்படி ஊடு பயிராக பயிர வேண்டும் என்பதையும் தருமபுரி பொள்ளாச்சி போன்ற பகுதிகளிலே பயிரிடப்பட்ட பயிரையும் இங்கே உங்களுக்கு விளக்கி உள்ளோம். குறிப்பாக இந்த நீலகிரி தாளவாடி போன்ற மலைப்பகுதிகள், கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளிலே, அதாவது டபுள் பீன்ஸ் என்று சொல்வார்கள், ஃபாபா பீன்ஸ் மற்றும் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் மற்றும் இந்த புரக்கோலி போன்ற பயிர்கள் கோதுமையில் ஒரு சிறந்த ஊடு பயிராக பயிரிட முடியும் என்பதை இங்கே விளக்கமாக தெரிவித்திருக்கிறோம். அதை பற்றிய விளக்கத்தை இப்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பிராந்திய நிலையமான வெலிங்டன் மூலமாக வழங்கப்பட்ட கோதுமை ரகங்கள் விவசாய நிலத்திலே மிகவும் வெற்றிகரமாக, அதுவும் குறிப்பாக டபுள் பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய பாபா பீன்ஸ், அதோடு ஊடு பயிராக மிகச் சிறப்பாக பயிரிட்டிருக்கிறார்கள். மேலும் நாங்கள் வழங்கிய சம்பா ரகமான HW1098 மற்றும் ரொட்டி கோதுமையான HW5207 என்ற இரண்டு ரகங்களையும் மிக சிறப்பாக இங்கே பயிரிட்டிருக்கிறார்கள். வணக்கம். சந்திரன், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். இங்கே வந்து நாங்கள் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பார்த்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நாங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய சேலஞ்சஸ் பார்க்கும்போது கண்டினியூஸாக மோனோ கிராப்பிங் பண்ணிகிட்ருக்கிறத நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் யோசிக்கும் போது தான் வீட் ப்ரீடிங் ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம வெலிங்டனில் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு கோதுமை வாங்கி நம்ம வந்து பயிரிடும்போது அது எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு க்ராப் ரொட்டேஷன் இருக்கும் அங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். இந்த ஃபீல்டில் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நம்ம பொட்டேட்டோ போட்டு அந்த பொட்டேட்டோ போட்ட இடத்துல ஜீரோ டில்லேஜ் கான்செப்ட், அதாவது வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ண ஃபீல்டில் டைரெக்டாக வந்து நம்ம வந்து சோயிங் பண்ணுற மாதிரி பண்ணி நாங்கள் இப்போ மீட் ப்ரீடிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 வெரைட்டிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். சம்பா கோதுமை ஒன்றும் பிரெட் பீட் ஒன்றும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்து October 24th நாங்கள் இங்கே வந்து சோயிங் பண்ணியிருந்தோம். இதை வந்து நம்ம பியூர் கிராப்பை போடாமல் அதில் ஒரு இன்டர் கிராப்பாக வந்து ஒரு போடலாம்னு சொல்லி இந்த டபுள் பீன்ஸ் சீட்ஸை வந்து நாங்கள் ஆஸ் ஆன் டேட் அன்றைக்கி நம்ம வீட்டு சோயிங் பண்ண அன்றைக்கி
டபுள் பீன்ஸும் நாங்கள் வந்து சோயிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து க்ராப் வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. டபுள் பீன்ஸும் அந்தளவுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதனால் வந்து இட் இஸ் ஏ வெரி குட் க்ராப். ஒரு நீலகிரி ஃபார்மர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டுங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த பொட்டோட்டோவை ஹார்வெஸ்ட் பண்ணோடனே நெக்ஸ்ட் க்ராப் என்ன பண்ணோன்ட்டு ஒரு திங்கிங்கில் இருந்தோம். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து லேண்டை வந்து பேரனாக விடுவாங்க. அப்போது வீட் பீடிங் ஸ்டேஷன் ஹெட்டும் ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் சேர்ந்து ரெண்டு பேரும் ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணதுனால இந்த டைமில் வீட் குரோயிங் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொன்னீங்க. அந்த வீட் போடும்போது சைட் பை சைடாக இந்த இன்டர்க்ராப்பாக டபுள் பீன்ஸு போட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னனால சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போடும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. பட் நாங்களும் கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணோம்னா அப்போ ஹார்வெஸ்ட் பண்ண இடத்துல போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பயோ ஃபர்டிலைசர் பயோ ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப க்ராப்பும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அதனால் இனி வந்து இது ஒரு டெக்னாலஜியாக இனிமேல் அப்படியே ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் சொல்லணும்னு எங்களுக்கு ஒரு ஒரு முடிவில் இருக்கும். ஒரு ரெமுனரேட்டட் க்ராப்பாக எங்களுக்கு இரிகேஷன் ஆக்சுவலி முதல்ல நல்லா ரெயின்ஃபால் இது வருஷம் நல்லா இருந்துச்சு. வெரி லிட்டில் இரிகேஷன் பி கேவ் ஒரு டூ த்ரீ இரிகேஷன் சொல்லி கேவ். அதுக்கு முதல்ல வந்து தெளிப்பான் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மைக்ரோ இரிகேஷன் தான் இதை ஸ்ப்ரே பண்ணோம். அதுவும் நல்லா ஹேண்டியாக இருந்துச்சு. தேன் ஒரு மருத்துவ சக்தி வாய்ந்த பொருளாகும். கடந்த 17/8/2022 அன்று தேனீ வளர்ப்பு பற்றிய ஒரு முன்னோட்டத்தை வழங்கியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து தேனீ வளர்ப்பிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு முறைகள் பற்றி நம்மிடையே விளக்க வருகிறார் மரபியல் துறையைச் சார்ந்த மூத்த விஞ்ஞானி முனைவர் ராமபிரசாத் அவர்கள். தமிழக விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் உளங்கனிந்த வணக்கங்கள். ஆகஸ்ட் 17/2022 அன்று ஒலிபரப்பான பூசா வேளாண் செய்திகள் தொகுதியில் தேனீ வளர்ப்பு பற்றிய பகுதியில் நாம் தேனீக்களின் இனங்கள் மற்றும் அதன் வகைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று தேனீ வளர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். தேனீ வளர்க்க விரும்புபவர்கள் தேனீ வளர்ப்பை சிறிய அளவில் துவங்குவதே நல்லது. சிறிய அளவில் துவங்குவதன் மூலம் போதிய பயிற்சியும் அனுபவமும் பெற்ற பின்னர் சாதகமான சூழ்நிலை இருக்கும் இடங்களில் வணிக ரீதியில் தேனீ வளர்ப்பை துவங்கலாம். பொழுதுபோக்கிற்காக தேனீ வளர்க்க விரும்புபவர்கள் குறைந்தது 2 கூட்டங்களுடன் தேனீ வளர்ப்பை தொடங்கலாம். அடுக்கு தேனீ இனங்கள் மட்டுமே தேனீப்பட்டிகளில் வைத்து வளர்க்க இயலும். தேனீ கூட்டங்கள் எங்கெங்கு இயற்கையில் அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த இடங்கள் பொதுவாக தேனீ வளர்ப்பதற்கு ஏற்றவை. தேனீ வளர்ப்பில் நல்ல வெற்றி பெறவும் அதிக தேன் மகசூல் பெறவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் தேனீக்கு மதுரம் மற்றும் மகரந்தம் தரும் மரம் செடி கொடிகள் இருத்தல் வேண்டும். தேனீக்களுக்கு தூய்மையான தண்ணீர் மிகவும் அவசியம். தண்ணீர் கூட்டின் வெப்பநிலையை குறைக்கவும் அவசக்கூழ் உற்பத்திக்கும் தேனின் கெட்டித்தன்மையை குறைக்கவும் தேவைப்படுகின்றது. ஆகவே தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு அருகே ஒரு கிணறோ ஓடையோ சுனையோ அல்லது வாய்க்காலோ இருத்தல் நலம். தேனீக்களின் வளர்ச்சிக்கு உகந்த பருவநிலை நிலவும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அதிகப்படியான வெயில் அதிவேகமான காற்று மற்றும் கனமழை ஆகியவை தேனீக்களை பாதிக்கும். அதிக காற்றும் மழையும் பனி தேனீக்களின் உணவு திரட்டும் திறனையும் அவற்றின் ஆயுட்காலத்தையும் பாதிக்கின்றன. அதிக சூரிய வெப்பம் காரணமாக மெழுகு அடை உருகிவிடும். தேர்வு செய்யப்பட்ட இடம் போதிய வடிகால் வசதியுடனும் இருக்க வேண்டும். வடிகால் வசதியற்ற இடங்களில் காற்றின் ஈரப்பதம் எப்பொழுதும் கூடுதலாக இருக்கும். இதனால் தேன் முதிர்வது பாதிக்கப்படும். பயிர் பாதுகாப்பு மருந்துகள் அதிகம் பயன்படுத்தப்படும் இடங்களில் வெற்றிகரமாக தேனீ வளர்க்க இயலாது. தேனீக்களை வளர்க்க விவசாய நிலம் தேவையில்லை. தேனீ பண்ணையை பள்ளி சந்தை போன்ற பொது இடங்களிலிருந்தும் போக்குவரத்து சாலையை விட்டும் குறைந்தது 100 மீட்டர் தள்ளியே அமைக்க வேண்டும். ஒரு தேனீ பண்ணைக்கும் மற்றொரு தேனீ பண்ணைக்கும் குறைந்தது 2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். தேனீ பெட்டிகளை நிழலில் இயன்றால் கிழக்கு பார்த்து வைத்தல் வேண்டும். காலை வெயில் பெட்டியின் மேல் படும்பொழுது தேனீக்கள் அதிகாலையில் தங்கள் பணியை துவங்கும். தேனீ பெட்டிகளை ஓடு போட்ட தாழ்வாரம் அல்லது கீற்று கொட்டகையின் கீழ் வைக்கலாம். இல்லையெனில் அடிக்கும் வெயிலிலிருந்து பாதுகாக்க மரம் அல்லது புதர் நிழலில் அவசியம் நிழல் செய்து தர வேண்டும். தேனீ பெட்டிகளுக்கு இடையே 6 அடி இடைவெளி கொடுக்கலாம். தேனீ பெட்டிகளை அடுத்தடுத்து நெருக்கமாக வைத்தலை தவிர்க்க வேண்டும். இதனால் பனி தேனீக்கள் கூடுமாறி செல்வது தடுக்கப்படும். தேனீக்களை வீட்டில் வைத்து வளர்க்க விரும்புபவர்கள் தேனீ பெட்டிகளை கொல்லைப்புறத்திலோ அல்லது மாடியிலோ வைக்கலாம். தேனீக்கள் விளக்கு ஒளியை நாடி செல்வதால் தேனீ பெட்டிகளின் மீது இரவில் வெளிச்சம் படாதவாறு வைக்க வேண்டும்.
தேனி பெட்டிகளை சமதளமாக உள்ள தரையில் வைக்க வேண்டும். எறும்பு புற்று அல்லது எறும்பு கூடு உள்ள இடங்களிலும் வாய்க்காலின் உள்ளும் தேனி பெட்டிகளை வைக்கக்கூடாது. தேனி பெட்டிகளை வைக்கும் தாங்கியின் கால்களை நீர் ஊற்றி கிண்ணங்களில் வைக்க வேண்டும். அல்லது வேப்ப எண்ணெய் கலந்த கிரீஸை தாங்கியின் கால்களில் தடவி வைக்க வேண்டும். இதனால் எறும்பு தொல்லையை தவிர்க்கலாம். தேனி கூட்டத்திற்கு மதுர வரத்து இல்லாத பொழுதும் குறைவாக இருக்கும் காலங்களிலும் தேவையின் அடிப்படையில் செயற்கை உணவு கொடுத்தல் அவசியம். உணவு அடைகளில் போதிய அளவு தேன் சேமிப்பு இல்லை என்றாலும் அடையில் உள்ள தேன் அறைகள் அனைத்தும் காலியாக இருந்தாலும் தேனி கூட்டங்களுக்கு சர்க்கரை பாகு கட்டாயம் கொடுக்க வேண்டும். பொதுவாக தேனி வளர்ப்பவர்கள் தேனீக்கள் சேமித்து வைத்துள்ள தேனை முழுவதும் எடுத்துவிடும் தருணத்தில் தேனீக்களின் சக்தி தேவையை நிறைவு செய்ய சர்க்கரை பாகு அவசியம் கொடுத்தல் வேண்டும். நாம் இதுவரை தேனி வளர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இவை அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து தேனி வளர்ப்பில் நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வானிலை அறிக்கை. செப்டம்பர் 14 முதல் 20 வரையிலான வானிலை செய்திகள். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வேளாண் நண்பர்களுக்கு, பச்சை பயிரில் அசுவினி பூச்சி எனப்படும் ஏஃபிட் தாக்குதல் வர வாய்ப்புள்ளதால் 1 ஹெக்டேர் அளவுள்ள பயிருக்கு இண்டாக்சோகார் 15.8% SC 500 லிட்டர் தண்ணீரில் 333 ml கலந்து தெளிக்க வேண்டும். கத்தரிக்காய் செடியில் தண்டு மற்றும் காய் துளைப்பான் வர வாய்ப்புள்ளதால் 1 லிட்டர் தண்ணீரில் 3 ml அசாடிராட்டின் 1% EC அளவிற்கு கலந்து தெளிக்கலாம். மீனவ அன்பர்களுக்கு, செப்டம்பர் 14, 15 மற்றும் 16 தேதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 65 km வேகத்தில் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒன்றுவிட்ட புதன்கிழமைகளில் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலும் பின்தொடருங்கள். இந்நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்கள் வாட்ஸ்அப் எண் 9560927502 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பல புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் எதிர்வரும் செப்டம்பர் 28 அன்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.